மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். நிஃப்டி வந்து நேற்று நம்ம சொன்ன வியூ வந்து பார்த்திங்கன்னா 18400க்கு மேலே அது வந்து போயிட்டு வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நேற்று ஒரு வியூ கொடுத்துருந்தேன். அதே மாதிரி புல் கால் ஸ்ப்ரெட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி நெக்ஸ்ட் மந்த்து கான்ட்ராக்டில் பயன்படுத்த சொல்லி நான் சஜஷன் கொடுத்துருந்தேன். அது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கு. ஏன்னா இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 18670 பக்கம் எஸ்ஜிஎக்ஸில், கிட்டத்தட்ட 18700 பக்கமே எஸ்ஜிஎக்ஸில் காட்டுது ட்ரேடு. நான் எதிர்பார்த்த டார்கெட் 18900. ஸோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அது நல்லாவே ப்ராஃபிட்டபிளாக இருக்கும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து மார்க்கெட் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பைரடி டைமில் லெஸ் வாலடைலாக இருக்கும் போது இந்த ஆப்ஷன் செல்லர்ஸ் ஆகப்பட்டவங்க அந்த ப்ரீமியம்லாம் கரைக்கிறதுக்காக 2:30 அவங்க அந்த ப்ரீமியம்லாம் கரைச்சிடுவாங்க. ஆல்மோஸ்ட் கரைச்சிட்டு பொசிஷன்லாம் எக்ஸிட் ஆயிடுவாங்க. பிறகு அது அதுக்கப்புறம் மார்க்கெட்டை வந்து ட்ரெண்டிங்கில் எதாவது கொண்டு போகணுமா, வோல்டிலிட்டி எதாவது இன்க்ரீஸ் பண்ணணுமா, அதுக்கப்புறமா தான் நடந்திருக்கு இதனால் வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும். ஸோ அதே மாதிரி தான் நேற்று வந்து ஆஃப்டர் 2:45 தான் மார்க்கெட் வந்து நல்ல மொமெண்டம் எடுத்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 2:30க்குலாம் ஆப்ஷன் செல்லர்ஸ்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே வந்திருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பைர்டே அன்னைக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரேடு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இன்னும் கண்டினியூஸாக வந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டம் இன்னும் ஒரு 200-300 பாயிண்ட் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் வந்து நிச்சயமாக 18900-19000 ரீச் ஆயிடுச்சுன்னா தென் அங்கேருந்து ஒரு கரெக்ஷன் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த கரெக்ஷன் 400-500 பாயிண்ட் கீழே விழுந்து அதுக்கப்புறம் திரும்பி மார்க்கெட் வந்து புல்லிஷாக போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ஹை ப்ரைஸில் இருக்கிறதுனால வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் வந்து ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிறையா ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. எப்பயுமே வந்து ஃபேர் வேல்யூ உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை வந்து 3-ஆவோ இல்லை 5-ஆவோ பிரித்து மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரணும் ஒரு 5-6 மாதத்துக்கு. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஃபேர் வேல்யூவில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இன்டெக்ஸ் ஃபண்டான நிஃப்டி பிஎஸ் இல்லைன்னு சொன்னால் பெரிய ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸு டிசிஎஸ் இந்த மாதிரியான ஒரு பெரிய கம்பெனிங்களை இன்வெஸ்ட் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஸ் ரிஸ்க்கில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.